வணக்கம். ஏஎப்டி மில் ஊழியர்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக மனு அளிக்க வந்த ஏஎப்டி மில் ஊழியர்களிடம் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா உறுதியளித்தார். புதுவை ஏஎப்டி மில் ஊழியர்கள் மில்லை மீண்டும் இயக்கிட வலியுறுத்தி உண்ணாவிரதம் நடத்த முயன்ற பொழுது அதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். எனவே ஊழியர்கள் ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பது என்று முடிவு செய்தனர். அதன்படி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் தனுசு, பொதுச் செயலாளர் முத்தமிழன், செயலாளர் அலெக்சாண்டர் மற்றும் நிர்வாகிகள் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து ஏஎப்டி மில் இயந்திரங்களை விற்க ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இயந்திரங்களை விற்க அனுமதிக்க கூடாது, மில்லை தொடர்ந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், லே ஆஃபை ரத்து செய்ய வேண்டும், 10 மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவையில் நீதிபதிகளை மாற்றக்கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் 13 நீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணை பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியை இடமாற்றம் செய்ய வேண்டும் மற்றும் அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளையும் இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று 4ஆம் தேதி முதல் 4 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்தது. அதன்படி சங்க தலைவர் குமரன் தலைமையில் வழக்கறிஞர்கள் 4 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்ததால் 13 நீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணை பணி பாதிக்கப்பட்டது. புதுவை பெரிய மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் செய்து தருவது தொடர்பாக நகராட்சி ஆணையர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவை நகராட்சிக்குட்பட்ட பெரிய மார்க்கெட்டில் குடிநீர், கழிப்பிடம், மின்விளக்கு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மார்க்கெட்டில் எரியாத மின்விளக்குகள் எரிய வைக்கப்பட்டது மற்றும் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி ஆணையர் ராஜமாணிக்கம் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் மார்க்கெட்டில் சுத்தமான குடிநீர் வழங்கும் இயந்திரம் பொருத்துவதற்கான இடத்தை பார்வையிட்டனர். அந்த இயந்திரத்தை பொருத்திய பிறகு அதனை பராமரிக்கும் பொறுப்பு வியாபாரிகள் சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த ஆய்வின் பொழுது பெரிய கடை இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், மார்க்கெட் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் கோவில் மகோற்சவ கொடியேற்று விழாவில் சபாநாயகர் சபாபதி பங்கேற்று தரிசனம் செய்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் கடலூர் பிரதான சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமமும் கன்னிமூல கணபதி, மஞ்சமாதா, ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிகளுக்கு ஆராதனையும் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் கொடியேற்று விழாவும் நடைபெற்றது. பின்னர் ஐயப்ப பஜனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் சபாபதி, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் உள்ளிட்டோரும் திரளான ஐயப்ப பக்தர்களும் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவையில் இயேசு பிறப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்டார்கள், குடில் செட்கள் விற்பனைக்கு குவிந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கிவிட்டன. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் இயேசு பிறப்பை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு இயேசு பிறப்பு விழாவிற்காக பலவண்ண ஸ்டார்கள், ராட்சத கிறிஸ்துவ மரங்கள், குடில் பொருட்கள் விற்பனைக்கு குவிந்து விற்பனையும் சூடுபிடிக்க துவங்கிவிட்டது. இதனால் நேரு வீதி, மிஷன் வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் விற்பனைக்கு வந்துள்ள ஸ்டார்கள் குடில் தயாரிப்பு பொருட்களை வாங்கி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். இது மட்டுமின்றி கிறிஸ்துமஸ் குடிலுக்கு தேவையான சுரூபங்கள், குடில் செட் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வெளி மாநிலங்களிலிருந்து விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனால் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கிவிட்டன. புதுவை லிங்காரெட்டி பாளையத்தில் சாராய ஆலை அமைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிடம் மனு அளித்தனர். புதுவை லிங்காரெட்டி பாளையம், காட்டிரிக்குப்பம், சந்தை குதுக்குப்பம், சுத்துக்கேணி உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த கிராமவாசிகள் ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் லிங்காரெட்டி பாளையம் சர்க்கரை ஆலையில் சாராய ஆலை அமைக்க அரசு முயற்சித்து வருகிறது, எனவே இதனை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் அதனை கண்டுகொள்ளாமல் அரசு சாராய ஆலை அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், அங்கு சாராய ஆலை அமைத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மற்றும் சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர் கெடும், எனவே சாராய ஆலை அமைக்க அனுமதிக்க கூடாது என்றும், முத்தரப்பு கமிட்டி கூட்டத்தை கூட்டி கரும்பிற்கு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் புதுவையில் பொதுமக்களை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும், முத்தரப்பு கமிட்டி அமைத்து கரும்பிற்கு விலை நிர்ணயிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிப்பதாகவும் உறுதியளித்தார்.
போலி ஆவணங்கள் தயாரித்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை அபகரிக்க முயன்ற வாலிபர் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவான அவரது மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் வசித்து வந்த இருதய மேரிலோர் என்பவர் செல்வி என்ற பெண்ணை தனது வளர்ப்பு மகளாக பாவித்து வளர்த்து வந்த நிலையில் கடந்த 2005 அவருக்கு துரைக்கண் என்பவருடன் திருமணம் நடத்தி தனது வீட்டின் மாடி பகுதியில் வாடகைக்கு விட்டுள்ளார். ஆனால் இருதய மேரி இறந்தவுடன் துரைக்கண்ணு அவரது முழு வீட்டையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த இருதய மேரியின் வாரிசு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற ஜெயமணி தனக்கு சொந்தமான வீட்டிற்கு சென்றபொழுது துரைக்கண்ணு செல்வி ஆகியோர் வீடு தங்களுக்கே சொந்தம் என கூறி உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். இதனால் ஜெயமணி அவர்கள் இருவர் மீதும் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்கள் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அபகரிக்க இருதயமேறி எழுதி கொடுத்தது போன்று போலியான ஆவணங்களை தயார் செய்து அந்த வீட்டினை அவர்களது 8 வயது மகளுக்கு விற்றதாக ஆவணங்கள் தயார் செய்து பதிவு செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து துரைக்கண்ணுவை போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய பொழுது அவர் போலி ஆவணங்கள் தயாரித்து சொத்தை அபகரிக்க முயன்றதை ஒப்புக்கொண்டார். உடனே அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவான அவரது மனைவி செல்வியை தேடி வருகின்றனர். ஈராக்கில் ஷியா பிரிவினர் நடத்திய திடீர் தாக்குதலில் சன்னி பிரிவினர் 23 பேர் பரிதாபமாக பலியாகினர். வன்முறைக்கு விடுமுறை அளிக்க மறுத்து வரும் ஈராக்கில் சமீப காலமாக வெடிகுண்டு தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. ஷியா ஆட்சிக்கு எதிராக சன்னி பிரிவினரும் சன்னி பிரிவினரை பழிவாங்க ஷியா இனத்தவரும் நடத்தி வரும் நியா நானா சண்டையில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் பலியாகி வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு பாக்தாத் நகரில் உள்ள சன்னி இனத்தவர் அதிகம் வாழும் அபுகரீப், பலுஜா, பஹுபா, டிக்ரிட், சமாரா, முசுல், தர்மியா நகரங்களில் நேற்று ஷியா பிரிவினர் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டனர். குண்டுவீச்சு மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 23 பேர் பரிதாபமாக பலியாகினர். 30 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நிகழ்ந்த ஷியா சன்னி பிரிவினருக்கு இடையிலான வன்முறை கலவரங்களில் இதுவரை 6200 பேர் பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் எண்ணெய் குழாய் வெடித்து சிதறிய விபத்தில் பலி எண்ணிக்கை 72 உயர்ந்துள்ளது. சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஷான்டாங் மாகாணம் குயின்டோ நகரில் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையில் கடந்த மாதம் 22 எண்ணெய் குழாய் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்தில் 36 பேர் உயிரிழந்த நிலையில் 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் சிகிச்சை பலனின்றி 19 பேர் உயிரிழந்தனர். விபத்தின் போது காணாமல் போன 7 பேரும் உயிரிழந்தோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 14 பேர் குணமடைந்து விட்டதாகவும் 136 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க ஏஜேகே நியூஸ் புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.